ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்காவின் கைமணம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து அப்டேட் ஆகும். இன்றைக்கி என்ன ரெசிபினா, நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு கீரையில் இந்த மாதிரி தவையை மட்டும் பறித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வைங்க. நான் இன்றைக்கி மண் பானையில் சமைக்கலாம். அதில் கீரையை சேர்த்துட்டு ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காரம் ஜாஸ்தி வேணும்னா நாலு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க. ஏன்னா இதில் புளிப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம கடைய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ மத்து போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கடைங்க. நல்லா இடைவிடாமல் கடைஞ்சிங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா சூப்பராக மஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சு நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கீரைக்கு நல்லெண்ணெயால் சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது கூடவே நீங்கள் தாளிப்பு வடகம் வச்சுருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் இதனுடைய சுவையை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் 2 கீரை போட்டிருக்கேன். முழுசாகவும் போட்டுக்கலாம். 2 இந்த மாதிரி கீரை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு சின்ன தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கீரையிலையும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எதுக்குன்னா அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட தக்காளியே நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கீரையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீரையும் நல்லா மை போல் நல்லா மசிச்சாச்சு. இந்த கீரையை வாரத்தில் 2லேருந்து 3 தடவை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு ரொம்பவே சத்தானது. சிறுகீரை அரைக்கிற மாதிரி இந்த புளிச்சக்கீரையை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இப்போ இதையும் மத்தால வச்சு ஒரு 2 கடை கடைஞ்சிக்கலாம். அப்போ அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட வரமிளகாவோடைய டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம கிராமத்து ஸ்டைலில் புளிச்சக்கீரையை ரெடி பண்ணியாச்சு. மண் பாத்திரத்திலே வச்சு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கேன். இதை நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து புளிச்சக்கீரை சாதம் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு.